இப்போ நம்ம பாகீரதி மேலே தொங்கு பாலம் அதில் நம்ம போயின்னு இருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி பாகீரதி, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கமம். இன்னும் கிட்ட போனாது இன்னும் அந்த பக்கத்துலேருந்து அலக்னந்தா கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பக்கத்துலேயே பச்சை கலரில் பாகீரதி, ரெண்டு பேரோட சங்கமம். இதுதான் வந்து தேவப்பிரயாக். இதுக்கப்புறம் ரிஷிகேஷ், ஹரித்வார் அப்படின்னு அங்கே வந்து சமதளத்தில் கங்கையா, இதுக்கப்புறம் தான் இவளுக்கு கங்கைன்னு பேர். இது வரைக்கும் பாகீரதி, அலக்னந்தா, ஃபுல்லாக அலக்னந்தாங்கிற பேர் தான் தெரியறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சங்கமம் இங்கே ரெண்டு பக்கமும் நிறைய கடத்தல் இருக்கும். என்ன வேணும் இங்கே வசதி பண்ணிக்கலாம். இங்கேயே ராமர் கோயில் இருக்குது, 108 திவ்ய தேசத்தில் ஒன்று, மைனவத்தில் திவ்ய தேசங்கள், 108 திவ்ய தேசங்கள் உண்டு. அதில் ஒன்று இங்கே இருக்குது ரகுநாத் கோவில், ராமர் கோவில். இதுக்கு அடுத்து முதல்ல இங்கே படித்தரில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ரகுநாத் பெருமாளை சேவிக்க போகிறோம். பார்த்தேன்னா கிளியராக தெரியறதுன்னு நினைக்கிறேன். ஏந்து வருது பாகீரதி, அந்த பக்கம் அலக்னந்தா, இதுக்கப்புறம் தான் அப்படியே சேர்ந்து அந்த பக்கம் கங்கை. இந்த பக்கம் பாகீரதி பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து பகீரதன், பிரம்ம பிரயத்தனம் பண்ணி. அதனால்தான் நம்ம சாதனம் சொன்னாலே ரொம்ப முயற்சி எடுத்து ஒரு காரியம் செஞ்சால் பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவோம். பகீரதன் தபஸ் பண்ணி வெண்ணுலகிலேருந்து மண்ணுலகுக்கு வந்ததா புராணங்கள் சொல்கிறது. அலக்னந்தா வந்து சதோபந்த், மானாகா பக்கத்தில் இருக்குது, சதோபந்த் பகீரத் காரக் அப்படிங்கிற ரெண்டு பனிப்பாறைகளோட சங்கமத்தால் அடிவாரத்தில் உருவாகி மானா கிராமம் வழியாக வந்து வரா. நம்ம மானா கிராமத்துக்கு இப்போ கொஞ்ச நாள் அன்றைக்கி போவோம். புராணப்படி தேவ் சர்மா அப்படிங்கிற ரிஷி இந்த இடத்துல பகவான் விஷ்ணு குறித்து கடுமையாக தவம் செஞ்சாராம். ரிஷியோட தவத்தால் மகிழ்ந்து போன பெருமாள், இந்த தலத்தோட புகழ் மூணு உலகத்திலையும் உங்களோட பெயரால் நினைவு கூறப்படும் அப்படின்னு வரமளிச்சாராம். அதனால இந்த இடம் தேவ் சர்மாவோட பெயரால் தேவப்பிரயாக் அப்படின்னு வந்ததா ஒரு கதை உண்டு. அதை தவிர ராமர், தசரதர் எல்லாரும் இந்த பிரயாகையில் தபஸ் பண்ணியிருக்காங்க. நல்லபடியா கீழே ஸ்நானம் பண்ணிட்டு இப்போ கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இது படித்துறையா கீழே எல்லாம் ஸ்நானம் பண்ற இடம், அதனால தான் க்ளோஸ் அப்ல எடுக்கல. இது மேலே ராமர் கோவிலுக்கு போகிற படிக்கட்டு, 108 திவ்ய தேசத்தில் ஒன்று ராமர் கோவில். மேலே ஏறிட்ட அப்புறமா மிச்ச வீடியோ எடுக்கிறேன். போகிற வழி ரெண்டு வழி இருக்குது, ஒன்று படிக்கட்டு வழியாக, இன்னொன்று இந்த பக்கமாக. இதில் வந்து என்ன அப்படின்னா வயசானவாள்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஏறிடலாம், அது படிக்கட்டு ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி போகிறது கோவில். அங்கே கோவிலோட மதில் சுவர் சரியா இருக்கும் போகிற மதில் சுவர். இதுதான் கோவில் தேவப்பிரயாக் ராமர் கோவில், கண்டம் கடிநகர் அப்படின்னு பாசுரத்தில் சொல்லப்பட்ட இடம் இது. 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. பழைய புராதனமான கோவில். இங்கே பெருமாள் நீலமேக பெருமாளாக எழுந்தொருளியிருக்கார். ராமர் அன்னபூரணி, 108 திவ்ய தேசத்துல ஒன்னு பெரிய ஆழ்வார் திருமொழி இங்க எழுதியிருப்பாருங்க.
மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார் கிரக்கணனுடைய எம்புருஷோத்தமன் இறக்கை. மூன்றனை நிமித்து மூன்றினில் தோன்றி மூன்றினில் மூன்று ஒரு காந்தடம் பொழிச்சூழ் கங்கையின் கரைமேல் கண்டம் என்னும் கடிநகரே. கண்டம் கடிநகர். நம்ம அந்த ஸ்லோ பொழியாக வந்தோம் இல்லையா? இது இன்னொரு வழி, படிக்கட்டு வழி. இப்போதான் பாதி படிக்கட்டு வந்திருக்கோம், மீதி படிக்கட்டு நம்ம இறங்கணும். இந்த பத்ரி யாத்திரையில் மொத்தம் மூணு திவ்ய தேசம் நம்ம சேவிப்போம். அதில் முதல் திவ்ய தேசம் இன்னைக்கு சேவிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடியறது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்க உங்கள் சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுங்க. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.